ஹாய் பசங்களா, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம க்ரியேட் பண்ண கம்பெனி எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்புறம் எப்படி டெலீட் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் நீங்கள் போட்டிருப்பேன் இந்த மாதிரி கம்பெனி எப்படி க்ரியேட் பண்ணுறது போட்டிருப்பேன். பட் இப்போ இந்த வீடியோவில் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண கம்பெனியில் இப்போது நீங்கள் இதை அட்ரஸ் தப்பாக டைப் பண்ணாலும் சரி, இல்லை காண்டாக்ட் நம்பர் தப்பாக டைப் பண்ணாலும் சரி, என் கம்பெனி பேரே தப்பாக டைப் பண்ணலாம் சார், எப்படி மாடிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பிஃபோர் தட் அதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல மாட்டேன் பட் இப்போ சொல்கிறேன். அதாவது இங்கேயும் F1 ஷார்ட்கட் கீ யூஸ் ஆகும், இங்கேயும் F1, பட் கீழே வந்து ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கோம், அது அண்டர் ஸ்கோர் மாதிரி கொடுத்துருக்கோம். அது என்ன மீனிங்னா, வெறும் F1னா சிஸ்டமில் இந்த ஃபங்க்ஷனல் கீ F1 ப்ரெஸ் பண்ணலாம், பட் ஒரு கோடு போட்டிருந்தா ஆல்ட் ப்ளஸ் F1, ரெண்டு கோடு போட்டிருந்தா கண்ட்ரோல் ஆகும். அதாவது ஒரு கோடு போட்டால் வெறும் ஆல்ட் பிடிச்சிக்கினு F1 ப்ரெஸ் பண்ணணும், ரெண்டு கோடு போட்டிருந்தா கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அதுக்கான ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது கம்பெனி ஆல்டர் பண்ணுறது என்ன ஷார்ட்கட் கீ, சிஎம்பி அதாவது கம்பெனி இன்ஃபோ என்னென்னா ஆல்ட் F3 ப்ரெஸ் பண்ணிக்கணும். சாரி, ஆல்ட் F3 ப்ரெஸ் பண்ண பிறகு இங்கேயும் செலக்ட் கம்பெனி ஷெட் கம்பெனி இருக்குது, கிரேட் கம்பெனி இருக்குது, பட் நம்ம முக்கியமான விஷயம் என்னென்னா ஆல்டர். இதை நீங்கள் எப்படி ப்ரொனன்சேஷன் பண்ணுவீங்கன்னு தெரியாது, ஆல்டோர் ஒரு ஆல்டர் நீங்கள் சிலபல் பண்ணுறது பொறுத்து ப்ரொனன்சேஷன் மாறும். ஓகே, நான் இதுள்ளே போயிடுறேன். எந்த கம்பெனி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது ஒரு கம்பெனி லிஸ்ட் மட்டும் காமிக்குது, அதை அகெயின் நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போயிட்ட பிறகு இப்போது இங்கே ஒன்று ஒன்று எது வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் ஐஏஎஸ்ன்றதில் நீங்கள் ஸ்பெல்லிங் மாற்றலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அட்ரஸ் சப்போஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணால் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆஸ் பர் விஷ், நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃபோன் நம்பர் தப்பாக போட்டினா கூட நான் ஃபோன் நம்பர் தப்புன்னு வச்சுக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட்டு 6 வராதுன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை என் ஃபோன் நம்பர் இது இல்லைன்னா கூட நான் எதாவது தப்பு பண்ணுறேன்னு வச்சு கூட நீங்கள் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பிஸ்னஸோட அட்ரஸ் நீங்கள் தப்பு பண்ணாது, ரொம்ப சிம்பிளாக சொன்னால் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் சரி அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அகெயின் என்ட்ரு கொடுத்து வந்தீங்கன்னா கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது எப்படி கேட்டால் அதே மாதிரி அக்செப்ட் பண்ணுவான்னு கேட்கும். நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். அக்செப்ட் பண்ணப்பறம் அகெயின் இதே மாதிரி இருக்கும். நீங்கள் உள்ளே போயிட்டீங்கன்னா திரும்ப ஃபஸ்ட்லேருந்து அப்படியே நீங்கள் ஃபாஸ்ட்டாக என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லூப் மாதிரி பண்ணினே இருப்பீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பொறுமையாக இருக்கணும், மெதுவாக என்ட்ரு கொடுத்து வந்தீங்களா, இங்கே பொறுமையாக என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வந்துடும். அப்போது எஸ்கேப் கொடுத்து அகெயின் நீங்கள் கேட் ஃபீ ஆஃப் டேலி வந்துடலாம். ஸோ எஸ்கேப் கொடுத்து அகெயின் கேட் ஃபீ ஆஃப் டேலி வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போ எப்படி டெலீட் பண்ணுறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கம்பெனியை நான் இப்போது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஷார்ட்கட் கீ நான் சொல்லியிருந்தேன், ஆல்ட் F1 ஷெட் கம்பெனி, இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நான் இப்போது ஒரு கம்பெனி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் கம்பெனி போயிட்டு எனக்கு ஏதோ ஒரு கம்பெனி எனக்கு தேவையில்லை, இப்போ எனக்கு இது தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு இந்த கம்பெனி தேவையில்லை. எப்பவும் போல் அதே மாதிரி கம்பெனி இன்ஃபோவில் போகிறீங்க. அதாவது நீங்கள் எங்கே போய் ஆல்டர் பண்ணினா அதே இடத்துக்கு தான் போக போகிறீங்க. ஆல்ட் F3 கொடுத்துட்டு ஆல்ட்ரவில் போயிட்டு கம்பெனி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டெலிட் ஷார்ட்கட் கீ ஆல்ட் டி, இங்கே வந்து நீங்கள் ஆல்ட் டி கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல டெலிட் பண்ணுவான்னு கேட்கும். ஆல்ட் டி டெலிட் பண்ண கேட்டால் நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும் கம்பெனி. இப்போது அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இப்போது நம்ம அங்கே போனோம்னா ஐஸ்வர்யான்ற கம்பெனி அங்கே இருக்காது, அதாவது நம்ம பார்த்த கம்பெனி BRS ஐஸ்வர்யா அந்த கம்பெனி இருக்காது. ஓகே, உங்களுக்கு இல்லை டவுட் வந்துச்சுன்னா நான் அகெயின் ஒரு கம்பெனி டெலிட் பண்ணுறேன், அகெயின் ஒரு கம்பெனி நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் வெயிட் பண்ண, லோட் ஆகுது. ஸோ கம்பெனி இன்ஃபோ ஷார்ட்கட் கீ ஆல்ட் F3, நெக்ஸ்ட் ஆல்ட்ரோவில் போங்க. இப்போ நீங்கள் பார்க்குற கம்பெனி ஐஸ்வர்யா கம்பெனி, ஆல்ட்ரோவில் போகிறோம். உங்கள் உள்ளே போன பிறகு ஆல்ட் டி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டெலீட் பண்ணுவான்னு கேட்கும், அகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த கம்பெனி கேட் டெலீட்டு. ஸோ இப்போ அந்த கம்பெனி இல்லை. ஃபர்தராக டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் ஒரு கமெண்ட் பாக்ஸில் இதில் வேணால் போடுங்க. தேங்க்யூ.